வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அன்பின் திரட்டில் நவராத்திரி பூஜையில் செய்யக்கூடிய இரண்டாம் நாள் பிரசாதமான புளியோதரையை செய்யலாம் வாங்க. புரட்டாசியில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமை திதியிலிருந்து துவங்கி நவமி வரையுள்ள 9 நாட்களும் வந்து பல்வேறு ரூபங்களில் நம்ம வந்து அம்மனை அலங்கரித்து வழிபட்டுட்டு வர்றோம். அந்த 9 நாளும் வந்து நம்ம நைவேத்தியமாக 9 பிரசாதங்களை வந்து நைவேத்தியமாக நம்ம படைச்சிட்டு வர்றோம். முதல் நாள் வந்து நம்ம வெண்பொங்கல் செஞ்சோம். இப்போ இரண்டாம் நாள் வந்து நம்ம புளியோதரை செய்வோம். இதுக்கு வந்து அளவாக கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெயை ஊற்றி இந்த நல்லெண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக 2 ஸ்பூன் வந்து உளுத்து சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு கடவுளுக்கும் சில பிடித்தமான உணவுகள் இருக்குது, அதை தான் வந்து நைவேத்தியமாக நம்ம படைச்சிட்டு வர்றோம். இப்போ கடலைப்பருப்பு, உளுந்த பருப்புக்கு அடுத்தபடியாக நம்ம கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அளவான காரத்துக்கு சிறுசாக ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த அளவு வந்து ஒரு 3 டம்ளர் அரிசிக்குண்டான அளவு இப்போ எடுத்திருக்கோம். நீங்கள் ஒரு டம்ளர் செய்கிறதா இருந்தால் இதிலேருந்து எல்லா அளவையும் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம கடவுளுக்கு நைவேத்தியம் செய்கிறதுனாலே வந்து காரம், உப்பு, எண்ணெய் எல்லாமே வந்து குறைவாக தான் சேர்த்துக்கணும். அடுத்ததாக வந்து ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு இல்லாட்டி கருப்பு எள்ளு, ரெண்டில் வந்து எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த எள்ளு வந்து இந்த புளியோதரைக்கு மிகவும் சுவையை கொடுக்கக்கூடியது. நம்ம மனசு ஒருமித்து செய்யக்கூடிய இந்த நைவேத்தியங்களை வந்து தெய்வங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்குது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து லேசாக வணங்கினதுக்கப்புறமா ஒரு 4-5 பல்லு வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து நம்ம ஒரு மிதமான தீயில் வறுத்தெடுத்தால் போதும். ரொம்ப கருக விடாமல் லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இந்த வறுத்தெடுத்த பொருட்களை எல்லாம் வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுனா வந்து நைஸாக அரைக்க வேண்டாம், குறுகுறுப்பான தன்மையோடு அரைச்சிட்டாவே போதும். இப்போது இந்த அளவு குறுகுறுப்பாக இருந்தால் போதும். ஏன்னா அப்போ தான் இது வெந்து வரும்போது அந்த நைவேத்திய பிரசாதத்தில் வந்து நல்ல சுவையை கொடுக்கும். இப்போது இதுக்கு வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பாள அளவு வந்து புளி ஊற வச்சுக்கலாம். இது வந்து 3 டம்ளர் பிரசாதத்துக்கு உண்டான அளவு. இப்போது நம்ம ஒரு தாளிப்பு இதுக்கு கொடுக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போவுமே புளி சாதத்துக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் அவ்வளவு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். நாம் அன்போடு படைக்கிற நைவேத்தியத்தை தெய்வங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அதை வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுது. அந்த பிரசாதத்தில் வந்து தெய்வ சக்தி நிரம்பி இருக்கிறதா நம்பப்படுது. இப்போ இந்த நல்லெண்ணெயில் வந்து நம்ம கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அளவாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கடுத்தது நிலக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா எப்போவுமே புளியோதரை அப்படின்னா இந்த எள்ளும் நிலக்கடலையும் வந்து மிகுந்த சுவையை கொடுக்கக்கூடியது. நம்ம ஏன் இதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து அரைக்கிறதுக்கு வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம். இப்போது நிலக்கடலை வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்குவோம். இதில் வந்து பூண்டை வந்து நம்ம அரைச்சிருக்கிறதுனால அதுவும் நல்ல மனமும் ருசியையும் கொடுக்கக்கூடியது. எந்த ஒரு தெய்வத்துக்கும் நம்ம வந்து நைவேத்தியம் செய்யும்போது பக்தி பாவத்தோடு இருக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா நம்மளுடைய அந்த கவனம் முழுமைக்குமே நம்ம செய்யக்கூடிய அந்த நைவேத்தியத்தில் இருக்கணும் அப்படின்னு வந்து காலங்காலமாக நம்ம பெரியவங்க வந்து சொல்லிட்டு வராங்க. இப்போ இது வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த சின்ன எலுமிச்சம்பழ அளவு வந்து ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சிக்குவோம். அதை கரைச்சி வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய், உப்பு, காரமெல்லாம் ஏன் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து ராஜச தாமச குணங்களை கொண்ட உணவு வகைகள். இப்போது இதை வந்து நம்ம புளி காய்ச்சல் வந்து கெட்டியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக போச்சுன்னா கொதிக்கிறதுக்கு நேராகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கெட்டியாக புளியை கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லெண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சு அந்த பொடி புளி எல்லாமே வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா இந்த புளிக்கும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாதத்திற்கும் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிட்ருக்கு. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா காயணும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வந்து நல்லா மிதந்து வரணும். அதுதான் வந்து சரியான பக்குவம்.
இன்னொரு குறிப்பான விஷயம் வந்து நம்ம பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். இது வந்து பால் பெருங்காயம், நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது. கடைகளில் விற்கிற டப்பா பெருங்காயமெல்லாம் வந்து ஒரிஜினலாக இல்லையாங்கிறதே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இந்த பால் பெருங்காயம் வந்து ரொம்ப நல்லது. இதை பற்றின ஒரு வீடியோ கூட அன்பின் திரட்டில் பால் பெருங்காயம் அப்படிங்கிற தலைப்பில் போட்டிருக்கு. அதில் வந்து பால் பெருங்காயத்தோட பயன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த நவராத்திரி பண்டிகையில் முதல் 3 நாட்களை வந்து நம்ம அம்மனை வந்து துர்கையாகவும், அடுத்த 3 நாட்கள் வந்து மகாலட்சுமியாகவும், இறுதி 3 நாட்கள் வந்து சரஸ்வதியாகவும் பாவித்து அவங்களுக்கு உண்டான நைவேத்தியங்களை படைச்சு நம்ம வந்து வழிபட்டு வந்துட்டுருக்கோம். இப்போது புலிக்காய்ச்சல் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பழம் வந்து நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் பார்த்தா நல்லா மிதக்கணும். இதுதான் வந்து சரியான பக்குவம். இந்தளவுக்கு எண்ணெய் மிதந்ததுனா தான் நம்ம வந்து இதை செஞ்சு எடுத்து ஒரு வாரம் வெளியவே வச்சுருந்தாலும் வந்து கெடாமல் நல்லா சுத்தமாக இருக்கும். நம்ம வேணுங்கிறப்ப கூட சாதம் செஞ்சு செஞ்சு இந்த புலிக்காய்ச்சலை போட்டு சாப்பிட்டுக்கலாம். நவராத்திரியில் 2ம் நாள் வந்து துர்கை, ராஜராஜேஸ்வரி, கௌமாரி அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து அம்மனை வழிபடுறோம். இந்த அம்மனுக்கு வந்து நம்ம புளியோதரையை வந்து நைவேத்தியமாக படைச்சி வைக்கிறோம். இப்போது புளிக்காய்ச்சல் பாருங்கள், அந்த எண்ணெய் வந்து நல்லா மிதங்குற அளவுக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம 2ம் நாள் வழிபடுறக்கூடிய அம்பிகைக்கு வந்து முல்லைப்பூவை சாத்தலாம், துளசியால் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ புளிக்காய்ச்சல் தயாராகிருச்சு. நம்ம இதை இப்போது சாதத்தோடு கலந்துக்கலாம். இந்த சாதம் வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சு நல்லா ஆறுனது. ஆறுனதுக்கப்புறம் இந்த சூடான புளிக்காய்ச்சலை நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். அப்போ தான் சாதம் வந்து உதிரி உதிரியாக வரும். சூடாக இருந்ததுன்னா நம்ம சூடாக போட்டு கிளறும்போது குழைஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 3 டம்ளர் அளவுள்ள சாதத்தில் வந்து நம்ம செஞ்சு வச்ச நல்ல மணமான சுவையான அம்பாளுக்கு நைவேத்தியமாக படைக்கக்கூடிய இந்த புளியோதரைக்கு உண்டான புளிக்காய்ச்சலை சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம மனதார நைவேத்தியங்களை வந்து செய்யும்போது நம்ம மனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை இறைவனுக்கும் படைத்தோம், அதிலிருந்து பிரசாதமாக பக்தர்களுக்கும் கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தியும் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் இந்த புளியோதரையில் கலந்துருக்கு. இப்போது நல்ல சுவையான ஆரோக்கியமான நைவேத்தியமாக படைக்கக்கூடிய புளியோதரை வந்து தயாராகிருச்சு. 9 நாளும் செய்யக்கூடிய நைவேத்தியங்களை அன்பின் திரட்டில் நம்ம தினமும் தொடர்ந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டாக சொல்லுங்கள். என்னென்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு. நன்றி, வணக்கம்.